அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இதனுடைய எளிய விளக்கம் விருப்பு வெறுப்பற்ற இறைவனது திருவடிகளைச் சேர்ந்தவருக்கு எப்போதும் துன்பமில்லை அறிஞர்களுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் மூவா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை சாலமன் பாப்பை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை கலைஞர் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதும் துன்பம் ஏற்படுவதில்லை இனி என்னுடைய பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானத்தின் அடிப்படையில் என்னுடைய தனித்துவமான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போது இந்த குரலில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பது என்னென்னு சொன்னால் இறைவனை சரணடைய வேண்டும் அப்படின்றத காட்டிலும் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை நீங்கள் அதை தத்துவமாக பார்த்துட்டு ஓ இறைவனுக்கு விருப்பு வெறுப்பதும் கிடையாது போல இருக்குது அப்படின்னு கடந்து விடக்கூடாது அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை என்பது என்ன அதை நமக்குள் எவ்வாறு உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த குரலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சிக்காக பயன்படும் திருக்குறளை தத்துவமாக பயன்படுத்தாதீர்கள் என்று தான் நான் சொல்வேன் இப்போது அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை அப்படிங்கிறத ஒரு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு விளக்குறேன் இதை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கும் முயற்சி செய்யுங்கள் ஒன்று இறைவன் ஏன் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முதல் காரணம் அவர் அனைத்துமானவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அதே மூலப்பொருளால் ஆனவை மட்டுமே எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு மூலப்பொருள் அந்த ஒரு மூலப்பொருள்தான் இங்கே அனைத்து படைப்புகளாக வெவ்வேறு அலைவரிசையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கும்போது இறைவனே அனைத்துமாக இருப்பதால் எதை விரும்புவது எதை வெறுப்பது அப்போ அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இருப்பார் ஒன்றை விரும்பி ஒன்றை வெறுக்கும் நிலையில் கடந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஒன்று ரெண்டாவது நாம் வந்து நல்லவை தீயவை அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம் இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜியை அதாவது நேர்மறை சக்தியை நாம் மிகவும் விரும்புவோம் எதிர்மறை சக்தியை கண்டு நாம் அஞ்சுவோம் பயப்படுவோம் இல்லைன்னா அதை விட்டு விலக முயற்சிப்போம் ஆனால் இறைவனுடைய தன்மை அதுவல்ல அவர் இறைவன் வந்து ஒரு முழுமையான நேர்மறை சக்தியாக அல்லது முழுமையான எதிர்மறை சக்தியான்னு கேட்டிங்கன்னா இரண்டும் கிடையாது ஏன்னா முழுமையான நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தியை ஏற்றுக்கொள்ளாது முழுமையான எதிர்மறை சக்தி நேர்மறை சக்தியை ஏற்றுக்கொள்ளாது இறைவன் நடுநாயகமானவர் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க காட் இஸ் அப்சர்விங் நியூட்ரலிட்டி அந்த நியூட்ராலிட்டின்னா எப்படின்னா அவர் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை நேர்மறை சக்தியும் இல்லை எதிர்மறை சக்தி இல்லைன்னு புரிஞ்சுக்காதீங்க எதிர்மறை சக்தியை வெறுக்காத ஒரு நேர்மறை சக்தி எப்படின்னா அந்த எதிர்மறை சக்தியும் தன் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் தன்மையுடைய ஒரு நேர்மறை சக்தி அதனால தான் அவர் இன்ஃபினிட்டாக இருக்கார் அப்போது எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த எதிர்மறை நிகழ்வுகளையோ சம்பவங்களையோ விஷயங்களையோ உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்னா எதிர்மறை சக்தியை வைத்து எது நேர்மறை சக்தி அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஒரு எதிர்மறை நிகழ்வுகளை வைத்து நீங்கள் அது கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவை என்பதை நோக்கி நீங்கள் எளிதாக ந நடை போடலாம் ஒரு நல்ல ஆன்மீகவாதியாகணும்னு சொன்னால் ஒரு தப்பான ஒரு போலி சாமியார்கிட்ட போகும்போது ஒரு ஆன்மீகவாதி என்றால் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பாடம் கற்றுக்கலாம் தானே ஒரு நல்ல சாமியார்கிட்ட போகும்போது ஒரு ஆன்மீகவாதின்னா எப்படி இருக்கணுன்ற பாடத்தை கற்றுக்கலாம் தானே ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு பேர் தான் நியூட்ரானிட்டின்னு பேர் எதையோடும் நீங்கள் முரண்பட தேவையில்லை இதுதான் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலைங்கிற இரண்டாவது விளக்கம் மூன்றாவது விளக்கம் இறைவனுடைய தன்மை என்று என்பதை வந்து என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் நிபந்தனையற்ற அன்பு என்பதுதான் அவருடைய அடிப்படை அலைவரிசைன்னு சொல்கிறாங்க அனைத்து படைப்புகளும் இந்த அடிப்படை அலைவரிசையான நிபந்தனையற்ற அன்பு அப்படின்றதுக்கு மேல்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் வந்து கடவுளை வந்து கோச்சிக்குவார் கட்டளையிடுவார் ஆட்சி செலுத்துவார் இதை கொண்டு வா அதை கொண்டு வா விரும்புவார் நம்ம புராணங்கள் கதைகளில் படிச்சிருப்போம் ஆனால் உயர் பரிமாண தெய்வங்களை பொறுத்தவரையில் அவர்களோட பார்வையில் இறைவன் நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்புனால் எந்தவித நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ அற்ற அர்த்தம் அப்போது இந்த மூன்று தன்மைகளை நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய படைப்புகளை வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்புடன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதற்காக வந்து தீயவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்ல வரல தீயவர்களை வெறுக்காத ஒரு நல்லவராக இருங்கள் நான் சொல்லுவேன் நான் தீவர்களை விட்டு கொள்ளுங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் வெறுக்க வெறுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை சக்தி என்பது உருவாக ஆரம்பித்துவிடும் அப்போ எது வேண்டுமோ அதில் கவனம் செலுத்துங்கள் எது வேண்டாமோ அதை ஊதாசீனப்படுத்துவதோ நிராகரிப்பதோ இல்லாமல் அந்த எது பிடிக்காதோ அதை வைத்தே உங்களுக்கு எது பிடிக்கும் என்ற பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுதல் அப்போது இந்த மூன்று குணங்களை நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னு சொன்னால் இந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்குவீர்கள் அப்படி உருவாக்கும்போது இறை வழிகாட்டுதல் என்பது உங்களுக்குள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இப்போ இந்த தன்மையுடைய மனம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை அடையும் அந்த அலைவரிசை என்பது உங்களுடைய இறைவழிகாட்டுதலின் அலைவரிசையோடு ஒருங்கிணைவுக்கு வந்துவிடும் அப்போது அந்த திருவடியை சரணடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இறை வழிகாட்டுதலை உணர்ந்த மனிதனாக இருப்பீர்கள் உங்களுக்கு துன்பம் என்பதும் கிடையாது ஏனென்றால் துன்பத்தையும் அந்த துன்பம் கொடு கற்றுக் பாடத்தை புரிந்த மனிதனாக இருப்பீர்கள் துன்பத்தை உங்களுடைய இன்பத்தின் பாதையாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் இந்த ஞானம் உங்களுக்கு பயன்படும் நான் நம்புகிறேன் அடுத்த குரலில் No san minimum thank you very much